ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கிற? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்க முன்ஷீஸ் ரெசிபி. இன்னைக்கு என்னோட சேனல்ல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. துவலைன்ல பாக்குறப்பவே உங்க எல்லாருக்குமே விளங்கிருக்கும், இது ஹோம் டூர் வீடியோண்டு தான். இப்ப எல்லாருமே நினைப்பீங்க இது என்னோட வீடான்னு சொல்லி, பட் இல்லவே இல்லைங்க, இது எங்களோட மச்சானோட வீடு தான். நான் இதையே ஒரு கண்டென்டாக செய்யறேன்னு சொன்னா நானுமே பார்த்து என்ஜாய் பண்ணின மாதிரி என்னோட வீட்டு வேலைகள் எல்லாமே ரொம்பவுமே பரபரப்பா போயிட்டு இருந்துச்சுன்னு தான் நீங்களும் ஒரு நேச்சர் கிரேசியா வாங்க என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். எங்க போனாலுமே எங்களுக்கு ஒரு ஏத்த பிளேஸ் ஒன்று கிடைச்சிருமுன்னு சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க வந்தும் எனக்கு ஏத்த பிளேஸ் ஒன்று தான் கிடைச்சிருக்கு. ரொம்பவுமே பச்சை பசையிலேருந்து பாக்குறதுக்கு ஒரு மனசுக்கு இனிமையான ஒரு தருணம்னு சொல்லுவேன். இவங்களுமே எல்லாமே இயற்கையை ரசிக்க கூடிய மாதிரி தான் இவங்களோட வீட்டுல எல்லாமே பார்த்து பார்த்து ரொம்பவுமே அழகா கட்டியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். உங்களுக்குமே விளங்கும் வீடியோ பாக்குறப்போ எப்படி எல்லாம் இந்த வீட்டை பார்த்து பார்த்து பக்கமா கட்டியிருக்காங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தான் மத்த வேலைகள் எல்லாமே ரொம்பவுமே அழகா நடந்துட்டு இருந்துச்சு. மாதிரி தான் பெயிண்டிங் வேலை இருக்கட்டும், கார்டன் வேலை இருக்கட்டும், டைல் வேலை இருக்கட்டும், எல்லாமே அழகான முறையில நடந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு வானவில் கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். நம் தோட்டத்தில் நட்சத்திரம் பூக்கும், சின்ன சின்ன செடி வளர்ப்போம். இது மாடி வீடு, நம் ஜோடி வீடு. வீட்டுக்கு வானவில் கரைச்சு நல்லாவே வண்ணம் அடிப்போம். தோட்டத்தில் நட்சத்திர பூக்கும், சின்ன சின்ன செடி வளர்ப்போம். இது மாடி வீடு, இது மாடி வீடே தான். வீட்டோட வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நீங்களும் பாத்தீங்களா, நானுமே ரொம்பவுமே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாருங்க, இங்க வந்து சின்னதா குட்டி கார்டன் ஒன்று செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி லைட் செட்டப் எல்லாமே ரொம்பவுமே சூப்பரா செஞ்சிருக்காங்க.
பண்ணலான்னு சொல்லி இந்த வீட்டை எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணது பிறகு தான் இந்த வீட்டுக்கே போயிருந்தாங்க. சில பேருக்கு சொந்த வீடுன்றது வாழ்றதுக்கு, பல பேருக்கு சொந்த வீடுன்றது வாழ்ந்து காட்டுறதுக்கு. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பெத்த தாய் தகப்பனை சந்தோஷப்படுத்தணும், பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் உயிரை கொடுத்து உழைச்சி பாடுபடுற ஒவ்வொருத்தருமே வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டுறதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த வீடு, எங்களோட மச்சானோட வீடு. சோ இவரை பத்தி சொல்லணும்னு சொன்னா நிறையவே சொல்லலாம். இந்த வீட்டை கட்டுறதுக்கு இவங்களோட உழைப்பு தான் ரொம்பவுமே முக்கிய காரணம். அவங்களால எவ்வளவு எஃபெக்ட் போடலுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு இரவு பகலின்னு பார்க்காம உழைச்சி உழைச்சி கட்டின வீடு தான் இந்த வீடு. சோ இந்த வீட்டை பாக்குற டைம் எல்லாம் ரொம்பவுமே நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். நமக்கு எப்பயுமே சாப்பாடு தான் முக்கியம் இல்லையா? சோ சாப்பாடை கண்டாலே என்னமோ நாங்க சாதிச்சுட்டு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுறோம். அதே மாதிரி தான் இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு காஃபி குடிக்காட்டி ஃபுல் ஃபீலே ஆகாது. ஓகே, காஃபியை குடிச்சிட்டு இப்ப வீட்டோட மேலே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் வாங்க. உங்களால மட்டுமா வீட்டை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு எங்களோடவே கூடவே ஒத்தர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்க தான் எங்களோட சிம்பா. சரி, அப்படியே பேசி பேசி வாங்க வீட்டோட மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு சொல்லி போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இதுதான் வந்து வீட்டோட மொட்டை மாடி. இதுல இருந்து வியூஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கு. இங்கேயுமே லைட் செட்டப் எல்லாமே ரொம்ப ரொம்பவுமே அழகா ஜொலிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இது போல சொந்தம் நன்றி சொல்கிறோம், உனக்கேதும் சோகம் போகிறான் இங்கே வாகிப்பம் தருகிறோம், சரவெடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் இந்த மொட்டை மாடியிலிருந்து நான் ரசிச்சுட்டு இருக்கிற இந்த வியூவை நீங்களுமே பார்த்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுங்க.
இவரை பத்தி கட்டாயமா சொல்லியே ஆகணும். எங்களோட ஃபேமிலியில வந்து நாங்க எவ்வளவுதான் கவலைகளோட இருந்தாலுமே எங்க எல்லாரையுமே கலகலப்பா வச்சுட்டு இருக்கிற ஒரே ஆள் இவர் வீட்டு எல்லாமே சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருமே கூடி கைவார அடிச்சுட்டு தான் இருந்தோம். ஃபேமிலியோட இருக்கிறது ஒரு தனி சுகம் இல்லையா? ஃபேமிலியை எப்பவுமே யாருமே மிஸ் பண்ணிராதீங்க. வாழ்க்கையில ரொம்பவுமே முக்கியமான ஒன்று தான் ஃபேமிலின்னு சொல்றது. ஃபேமிலிக்கு வந்து நாங்க ரொம்பவுமே இம்பார்ட்டன் கொடுத்தே ஆகணும்னு தான் சொல்லணும். ஃபேமிலி ஒரு பொக்கிஷம், அதுல நாம இன்னும் கூடி இருந்தாலே அது ரொம்பவுமே பொக்கிஷம். சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா எங்களோட கசின் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ரொம்பவுமே சேட்டை பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, வாங்க நாங்க போயிட்டு பட்டுன்னு காஃபியை போட்டு டக்குன்னு குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்த காஃபி தான் இந்த காஃபி. எதையாச்சும் சொல்லி சொல்லி என்ன ரொம்பவுமே கலாய்ப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்குமே ஃபேமிலிக்கு நான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ரொம்பவுமே பேசி பேசி இருந்தா வீடியோவும் லென்த் ஆகிரும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் இவங்களுக்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க. எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக மன நிம்மதியோட ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி நானுமே இதுவாக செஞ்சுக்கிறேன். உங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்றில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை நான் உங்கள் முன்ஷே.